அன்பிற்குரியோரே, இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் துன்பங்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாய் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதருமே துன்பத்தின் ஊடாகத்தான் அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அந்த துன்பத்திலே அவர்களோடு கூட இருக்கின்ற நபர்களை எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த நிலையிலே அவர்கள் வைத்து பார்ப்பதுண்டு. ஒரு ஆங்கில பழமொழி இவ்வாறாக கூறப்படுகிறது. A friend in need is a friend indeed. ஆபத்தில் உதவுபவரே ஆத்ம நண்பர் என்று சொல்லி. ஒரு மனிதர் நமக்கு ஆபத்திலே உதவுகின்ற பொழுது, துன்பத்திலே உதவுகின்ற பொழுது, அவர் நமக்கு ஆத்ம நண்பராய் இருக்கின்ற பொழுது, உங்களையும் என்னையும் படைத்து பாதுகாத்து அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கின்ற கடவுளுக்கு நாம் எந்த அளவிற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடவுள் நம்மை துன்பத்தினின்று இரண்டு வழிகளிலே விடுதலை செய்கின்றார். ஒன்று, God delivers us from troubles. இரண்டாவது, God delivers us in troubles. துன்பத்திலிருந்து விடுவிப்பு, மற்றொன்று துன்பத்தின் வழியிலே விடுவிப்பு. இந்த இரண்டு அனுபவங்களையும் சங்கீதக்காரன் தன்னுடைய சொந்த அனுபவங்களாக சங்கீதம் 91 பகிர்ந்து கொள்கிறார். முதல் 14 வசனங்களை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது அதிலே தாவீது அரசர் சொல்லுகின்ற ஒரு காரியம், கடவுள் என்னை துன்பத்தினின்று தப்புவிக்கிறார் என்று பார்க்கின்றோம். 3 வசனத்திலே இவ்வாறாக தாவீது சொல்லுகின்றார், அவர் உன்னை வேறினுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று பார்க்கின்றோம். God delivers us from trouble. ஆனால் 15 வசனத்தை பார்க்கின்ற பொழுது அதிலே சொல்லப்படுகின்ற உண்மை, ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். இதிலே பார்க்கின்ற பொழுது God delivers us in trouble. நாம் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அதிலிருந்து கடவுள் நம்மை விடுவிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இரண்டிற்கும் என்ன வேறுபாடு என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது நாம் பார்க்கின்றோம், When God delivers us from trouble, அதில் எந்த விதமான ஆசீர்வாதமும் நமக்கு இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் அ ப்ரிவென்ஷன். ஆனால் வென் வி ஆர் இன் டு ட்ரபிள் அண்ட் காட் டெலிவர்ஸ் அஸ் இன் ட்ரபிள், தேர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் இன் இட். என்ன ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் என்று பார்க்கின்ற பொழுது வசனம் அழகாக சொல்லுகிறது, அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், ஐ வில் ஹானர் ஹிம். இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தினூடாக துன்பத்தினூடாக நடக்கின்ற பொழுது இந்த வசனத்தை நாம் நினைவிலே வைத்துக் கொள்வோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.